இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னொரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நண்பனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் பதிவு செய்கிறார். முன்னொரு காலகட்டத்தில் ஒரு நபர் இருந்தார். அவரினுடைய நண்பன் ஒரு தூரமான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த நபர் அவரை போய் சந்திப்பதற்காக வேண்டி பயணம் மேற்கொண்டான். அப்படி பயணம் மேற்கொண்ட பொழுது அல்லாஹ் ஒரு வானவரை மனிதரினுடைய உருவத்தில் அவனுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டினான். அந்த வானவர் மனிதரினுடைய உருவத்தில் இருந்த அந்த வானவர் அந்த நடந்து வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து கேட்டார், நீ எங்கே செல்கிறாய், எங்கே பயணம் செய்கிறாய்? அப்பொழுது அந்த நபர் சொன்னார், எனது இந்த நண்பன், இந்த எனது சதீக், எனது தோழன் கரியத்தன் இந்த கிராமத்திலே வாழ்கிறான், அவனை போய் நான் சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறேன். அந்த நபர் இடத்தில் அந்த வானவர் மனித உருவத்தில் வந்த வானவர் கேட்டார், எதற்காக வேண்டி நீ அவனை போய் சந்திக்க போகிறாய்? ஏதோ உலகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறதா? அந்த நபர் சொன்னார்லா, இல்லை. அப்படியானால் தைனுன், உங்களுக்கும் அவனுக்கும் மத்தியில் ஏதாவது கடன் இருக்கிறதா? இல்லை. அல்லது உனக்கு நீ அவன் உன்னுடைய தேவையை போய் அவனிடத்தில் கேட்க செல்கிறாயா? இல்லை. பிறகு எதற்காக வேண்டி இவ்வளவு தூரம் பயணம் செய்து அவனை போய் நீ சந்திக்க போகிறாய்? அந்த வானவரிடத்தில் அந்த மனிதன் பேசினான், நான் அவனை தஹாபா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அவனை நேசிக்கிறேன். அவனுக்கும் எனக்கும் எந்த பொருளாதார சம்பந்தமும் இல்லைதான். அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான கடன் தொல்லையும் இல்லைதான். அவனுக்கு நான் எதையும் கொடுக்க வேண்டியதும் இல்லை, அவன் எனக்கு எதையும் தர வேண்டியதும் இல்லைதான். ஆனால் அவன் முகத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். காரணம், எனது பயணத்தினுடைய மிக முக்கியமான காரணம், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை நேசித்திருந்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்திருப்பதினால் அவரை போய் நான் சந்திக்க இருக்கிறேன் என்பதாக அந்த நபர் சொல்லும் பொழுது அந்த நபர் இப்பொழுது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? ரசூலுல்லா, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதனாக வானவனாக இருக்கிறேன். எந்த ரப்புக்காக வேண்டி நீ அவனை நேசிக்கிறாயோ அந்த ரப்பும் உன்னை நேசிக்கிறான் என்று சுபச்செய்தி சொல்லி அனுப்பினான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னொரு காலகட்டத்தில் நடந்த இரண்டு நண்பர்களினுடைய சந்திப்பை பற்றி பேசினார்களே. ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கக்கூடிய இந்த நட்பை உயர்த்தி பேசியிருக்கிறார்கள்!